பேர் யோகநாதன். பஸ் கண்டக்டராக இருக்கேன் கோயம்புத்தூரில். ஒரு 35 வருஷமாக மரம் நடுகிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். மரம் நடுற வேலை மட்டும் இல்லை, விதை எடுத்துகிட்டு வந்து விதை மதர்பெட்டு தயார் பண்ணி தாய்ப்படுக்கையில் போட்டு அதை 2 இலை 3 இலை வர வச்சு அதை பாக்கெட்டில் மண் எரு மண் வண்டல் மண்ணெல்லாம் ரொப்பி அதில் போட்டு அதை ப்ரீடிங் பண்ணுறது. ஒவ்வொரு 2 இலை 3 இலை 5 இலை வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய நாற்று வர வைக்கிறோம். இது இழுப்பை இந்தியாவில் 20% தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பாருங்கள், 2000 இழுப்பை நாற்று வச்சுருக்கிறேன். சிப்காட் பெருந்தோரை சிப்காட்டில் ஒரு 20 ஏக்கருக்கு வந்து இழுப்பை வனம் தயார் பண்ணுறதுக்காக இதை தயார் பண்ணியிருக்கேன். நல்லா உயரமாக வளர்ந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து எடுத்தது தான் இந்த மாதிரி மரங்கள் தயார் பண்ணி கொடுக்கறது. குறிப்பாக வந்து இலவசமாக வருஷத்துக்கு 1 லட்சம் மரம் கொடுக்குறேன். இது கொய்யா மரம். பெண்கள் வந்து பழம் தருகிற மரங்களை அதிகமாக விரும்புகிறனால கொய்யா சப்போட்டா மாதுளை நெல்லின்னு சொல்லி இந்த மரத்தை கொடுத்துட்ருக்கோம். பலா மரம் தென்னை மா இது போன்ற மரங்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் புல் என்ன பண்ணும், மரம் செடி கொடி என்ன பண்ணும், பூச்சிப்புழு விலங்குகள்லாம் நமக்கு என்ன பண்ணுது, நாம் அதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு 1.5 hours ஸ்லைடு ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டு அந்த குழந்தைகளோடு சேர்ந்து அங்கே மரம் நடுறது, அந்த குழந்தைகளுடைய பேர் வைக்கிறது, அந்த குழந்தைகளுடைய பேர் வச்சு அந்த குழந்தை உன்னுடைய தம்பி உன்னுடைய தங்கச்சின்னு சொல்லி மரங்களை சொல்லும்போது அவர்களுக்குள்ள ஒரு உணர்வு வருகிறது, அதை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் அந்த குழந்தைகளுக்கு வருது. குழந்தைங்க வீட்டிலேருந்து வரும்போதே 2 பாட்டில் தண்ணி கொண்டு வராங்க, ஒன்று அவங்களுக்கு இன்னொன்று செடிக்குன்னு சொல்லி அந்த குழந்தைங்க மரத்திற்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை மேம்படுத்தி மரம் நடுகிற பணியை தொடர்ந்து ஒரு 35 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த பணி இன்னும் தொடரும். வாழ்நாள் முழுக்க வந்து இதோட நான் மரம் சுமார் இருந்தாலும் காற்று விடாதுங்கிற மாதிரி நான் வந்து இந்த பணியை நிறுத்தினாலும் மக்கள் சமூகம் விடாது இதை செய்ய சொல்லி அதை வந்து நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான். எனக்கு ஆத்ம திருப்தி இதில் தான் இருக்குது. இங்கே ஒரு 23 வெரைட்டியான இப்போதைக்கு நாட்டு மரங்கள் 23 வெரைட்டியான மரங்கள் இருக்குது. இதை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து பல வகையில் இந்த இடத்த வந்து ஒரு 3.5 ஏக்கர் வாசுதேவன் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கார். ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் லோன் வாங்கி இந்த இடத்த வாங்கியிருக்கார். இந்த இடத்தை அவர் நினைச்சார்னா வாங்கிக்கலாம், அவர் வாங்கிட்டாருன்னா அதற்கு பிறகு என்னுடைய வேறு ஒரு இடம் தேர்வு செஞ்சு இந்த மரம் நடுகிற பணியை செய்யணும், அல்லது என்னுடைய சர்வீஸ் முடித்து கொஞ்சம் பணம் வந்ததுக்கு பிறகு ஒரு 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் அளவுலையாவது ஒரு இடத்த வாங்கி இதை செய்யணும். இது வந்து அரசாங்கத்திற்கு போய் அரசாங்கமாக பார்த்து ஒரு இடத்த கொடுத்து நர்சரி பண்ணி இலவசமாக மரம் நடுன்னு சொன்னால் இன்னும் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அதை வந்து நான் தொடர்ந்து செய்கிறதுக்கு உண்டான வேலைகளை தான் தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கேன். இந்த மரச்செடி வந்து வசந்தராணின்னு பேர். இந்த மரம் வந்து மரம் முழுக்க பூவாக பூத்துக்கணும், ஒரு வயலட் கலர். இது ஒரு அற்புதமான மரம். நான் வந்து இயற்கையாகவே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். எங்கள் அப்பா அம்மாலாம் விவசாயிகள். 8ஆம் வகுப்பு கடிக்கிற காலங்கள்லேருந்தே மரத்து மீது ஏனோ ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தனால ஒரு ஆர்வம். அப்புறம் வந்து எங்கள் அம்மா அக்காலாம் வந்து ஒரு தேயிலை தொழிற்சாலையில் தோட்டத்தில் வேலை செஞ்சாங்க நீலகிரியில். நான் ராசிபுரத்தில் படிச்சுட்டு இருந்தேன். லீவில் அங்கே வருவேன். வந்து வருகிற போது அங்கே மரங்களை தேயிலை வறுப்பதற்காக வனத்திலிருந்து திருட்டுத்தனமாக அறுத்துட்டு வருவாங்க. தண்டு பகுதியெல்லாம் மேட்டுப்பாளையத்துக்கு பழகிக்கு வந்துடும், கிளைப்பகுதிகள் அத்தனையும் போய் தேயிலை வறுப்பதற்கு ஒரு 100 டன் 200 டன் ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையும் அந்த மரங்கள் இருக்கும். அப்போ அதை பார்த்து என்னடா இப்படி மரம் களவாடப்படுது, இயற்கை சூறையாடப்படுதுன்னு சொல்லி கடிதம்லாம் எழுதி பார்த்தேன், கேட்கல. ஒரு நாள் வந்து லாரியில் கடத்திக்கிட்டு வரும்போது நடு ரோட்டில் டானிங்டன் பகுதியில் போய் படுத்துட்டேன். படுத்து அந்த மரம் கடத்தி வரவங்களாம் என்ன அடிக்க பப்ளிக் இந்த விஷயம் தெரிய வந்தது. மரம் வந்து முறையாக அறுத்துட்டு போல இதை திருட்டுத்தனமாக கொண்டு போகிறாங்கிற விஷயத்த மக்கள் மத்தியில் அதை கொண்டு போனேன். இதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன், பேச ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லைடு ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்லைடு வந்து வாங்கி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபேமஸானவங்ககிட்ட போய் அணுகி எனக்கு படம் கொடுங்க, உங்களுடைய புகைப்படம் உங்களோட நின்றக்கூடாது, இது மக்களுக்கு மாணவர்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி அந்த படங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்லைடு வாங்கிட்டு வந்து ஸ்லைடு போட்டு காட்டுவோம் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்லையும் ஸ்கூல் காலேஜஸில்.
அதற்கு பிறகு ஒரு எல்சிடி ப்ரொஜெக்டர் வாங்கினேன். இப்போ பென்ட்ரைவில் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ வந்து கல்லூரிகள்லாம் எல்லாமே வந்து எல்சிடி ப்ரொஜெக்டர் இருக்கனால பென்ட்ரைவ் எடுத்து போவேன். புல் என்ன பண்ணும், செடி என்ன பண்ணும், மரம் என்ன பண்ணும், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி குடிக்கிறதுக்கு தண்ணி எவ்வளோ எளிமையாக ஈஸியாக கிடச்சி இப்போ எப்படி இருக்குது, இன்னொரு 15 வருஷம் ஆணிச்சுன்னா என்ன நிலைமை ஆக போகுது, 15 வருஷத்துக்கு முன்னாடி காற்று எவ்வளவு தூய்மையாக இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ அழுக்காக இருக்குது, இதை பற்றிய ஒரு மணி நேரம் அறிவியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வோடு ஒரு ஸ்லைடு ப்ரெசன்டேஷன் பண்ணுவேன். அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுகளை வச்சு அந்த பகுதியிலே மரம் நட்டு 1 வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணுவேன். மரம் நட்டுட்டு கைத்தட்டிட்டு போகிறதுக்கு இதுவரை நான் போனது இல்லை. மரம் நட்டு வளர்ப்பதற்கு இப்போ கோயம்புத்தூருக்குள்ள தொழில் மையம் கொடிசியாவில் 500 ஏக்கர் ஒரு தொழில் பேட்டைக்கு இடம் வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு 17.5 கிலோமீட்டருக்கு சாலைகளில் மரம் நட்டு என்னை விட உயரமாக வளர்த்து காட்டேன். அங்கே 36 ஏக்கரில் பறவைகள் சரணாலயம் ஒன்று பண்ணியிருக்கேன். சிப்காட்டில் 21 ஏக்கர் பண்ணியாச்சு. போன 27ஆம் தேதி அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு நாள் அன்னைக்கு நிறைவு பண்ணோம். திரும்ப 20 ஏக்கர் இந்த இழுப்பை வனம் உருவாக்குவதற்குண்டான வேலைகளை செஞ்சிட்ருக்கிறேன். தொடர்ந்து இந்த நேரம் பற்றாக்குறை எனக்கு 24 மணி நேரம் பத்துறதில்லை. கண்டக்டர் வேலைக்கு போகணும், கண்டக்டர் வேலையை முடித்து இந்த பணியை பார்க்கணும். இதை தாண்டி வீடு, குடும்பம், வாடகை, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எல்லாமே எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறேன். இது வந்து ஒரு ஆத்மாத்மா செய்கிற பணிங்கிறனால ரொம்ப மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு செஞ்சிட்ருக்கிறேன். இதற்கிடையில் இடர்பாடுகள் நிறைய வந்தது. நம்முடைய வேலை தொலைநோக்கு பார்வையோடு மரங்களை நட்டு நல்ல காற்று, நல்ல மூச்சு காற்று, நல்ல உயிர்நீர் குடிப்பதற்கு நல்ல நீரும் கிடைப்பதற்குண்டான வேலையை நம் வாழ்நாள் முழுவதுக்கும் செய்யணுங்கிற ஒரு பணியை நான் தேர்ந்தெடுத்து இதை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த டிவி பார்க்குற உங்கள் ஊருக்கு என்னை கூப்பிடுங்க. ஒரு மரமே நடாதவர்களை கூட மரம் நட வைக்கிற ஆர்வத்தை தூண்டுகிற வகையில் என்னுடைய ஸ்லைடு ப்ரெசன்டேஷனும் அவர்களுக்கு உண்டான வேலைகளும் நம்மளால் செய்ய முடியும். தொடர்ந்து நம்ம பயணிப்போம். இந்த இயற்கையை பசுமையான பாரதத்தை படைப்பதற்குண்டான வேலை செய்வோம். இது திருவோடு மரம். இது பெருசாக பெரிய இளநீ போல் காய் காய்க்கும். இதில் வந்து உணவு பண்டங்கள் வைச்சா கெட்டு போகாது. அதனால் இந்த மரம் திருவோடு மரம். இது நிறைய பேர் விரும்பி கோயில்கள் அங்கே நடுறாங்க. இதுவும் வந்து விதை எடுத்து இதை வந்து நாற்று போட்டு பல ஊர்களுக்கு பல இடங்கள் நடுறதுக்கு கொடுத்துட்ருக்குறோம். 5 மர திட்டம்னு வச்சுருக்கேன். இங்கே பெலா நாற்று போட்டிருக்கோம். பெலா, மா, தென்னை 3 காமனாக நடுறது. மீதி சப்போட்டா, கொய்யா, நெல்லி, மாதுளை இந்த மாதிரி ஒரு வீடை சுற்றி 5 மரம் நடுவது. அந்த 5 மரம் நட்டு அந்த 5 மரத்தில் இருந்து 1.5 வருஷம் கழித்தோன்னே அந்த ஊரில் 100 வீடு இருக்குன்னா 50 வீடு நட்டிருப்பான். ஒரு சொசைட்டியாக மாறும். அந்த சொசைட்டி வழியாக அவர்களுக்கு பழங்கள் கிடைப்பதனால் பணம் கிடைக்கும். பணம் கிடைக்கிற போது இன்னும் பல மரங்களை நடுவார்கள். நாடு செழிப்புற்று இருக்கும். காடு நன்றாக இருந்தால் நாடு நன்றாக இருக்கும். நாடு நன்றாக இருந்தால் நாம் நல்லா இருப்போம். இவ்வளோதான் சார். இதுக்குண்டான வேலைகளை நான் வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கிறேன். நிறைய அங்கீகாரங்கள் எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இதுவரை இல்லாமல் இப்போ வந்து எங்கள் எம்டி கூப்பிட்டு பெரிய பாராட்டு விழாலாம் நடத்தினார். இப்போ வந்து போன 15 ஆகஸ்ட் அன்னைக்கு கவர்னர் கூப்பிட்டு என்னை வந்து ராஜ்பவனில் ஆனர் பண்ணுறது கூப்பிட்ருந்தாங்க. அதுக்கு வந்து ஆன் டூட்டி கொடுத்து எங்களுடைய நிர்வாகம் என்ன அனுப்பிச்சிருக்கு. இவ்வளோ நாள் இதெல்லாம் இல்லை. ஜனாதிபதி விருது வாங்க போனப்போ 2008 ஆப்ஷன் போட்ட நிர்வாகம் இன்றைக்கி வந்து நல்ல படித்தவர்கள் உள்ளே வந்திருக்காங்க. நல்ல அறிவாற்றல் உள்ள இருக்கிறாங்க. அவர்களுக்கு இதனுடைய அருமை தெரிகிறது. அதனால் அவர்களும் எனக்கு வந்து இதை ஊக்குவிக்கிறாங்க. இந்த நேரத்தில் எங்கள் டிரான்ஸ்போர்ட்டுடைய அதிகாரிகளுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி வந்து பல வேலைகளை செய்வதற்கு இன்னும் வந்து அரசாங்கம் எனக்கு இந்த பணியவே செய்வதற்கு பணி நிமித்தம் செய்தால் பல்லால் கோடி மரங்களை என்னால் நட முடியும். ஆற்றல் இருக்குது, சக்தி இருக்குது. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிக்கல்லூரி ஒரு 8900 பள்ளிக்கல்லூரிகளுக்கு இந்த 35 வருஷமாக விசிட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தொடர்பு இருக்குது. 3 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிக்குது. 3ஆம் தேதின்னு சொல்லி இப்போ ஜூமில் பேசிகிட்டு இருக்கோம். கடவுள் கிருபையால் கொரோனாலாம் நல்லாயி இதுமேல் நான் வந்து பயணிக்க ஆரம்பிச்சுருவோம் ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளுக்கு. இதுக்கு அரசாங்கம் பார்த்து ஒரு என்னை போன்றவர்களுக்கு ஒரு ஆண்டூட்டி கொடுத்து
இதை முழுமையாக செய்யினா இன்னும் ஆத்மாத்மாக ஒரு ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையோடு பெரிய திட்டமிடலோடு அரசாங்கத்தோடு செய்கிற போது இந்த மரங்கள் நல்ல ஆற்றலோடு வளர்ந்து பெரிதாக இருக்கும். அதை பார்க்குற போது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல சூழலில் நோயில்லா வாழ்வை நாம் வந்து வாழ்வதற்குண்டான வேலையை நம்மளால் செய்ய முடியும் சார். இது கடம மரம், மஞ்ச கடம்புன்னு சொல்லுவோம். இது உடச்சி பார்த்தோம்னா பால் வரும், பால் வந்தால் மஞ்ச கடம்பு, பால் வரலன்னா வெள்ளைக்கடம்புன்னு சொல்லுவோம். இது வந்து தலைவிருட்சமாக பல கோயில்களை நட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. மரம் நடணுங்கிற ஆசை இருக்குது, இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க, மரக்கன்று இல்லைன்னு சொல்லுவாங்க, தண்ணி ஊற்ற முடியல. இதுக்கு மூணுக்குமே நான் வந்து ஈஸியான தீர்வு சொல்லிடுவேன். நான் அவர்களுக்கு மரக்கன்று வாங்க, என்கிட்ட இருக்குது, என்கிட்ட இல்லைனாலும் உங்களுக்கு நீங்கள் எப்படி மரக்கன்றை வளர்க்கலான்னு சொல்லித்தரேன். அடுத்து 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் ஊற்றி வளர்க்குற மெத்தேடு, வேஸ்ட் பொருட்களை வச்சு 15 நாளைக்கு ஒரு முறை ஊற்றி தண்ணி வளர்க்குற மெத்தேடு, மரக்கன்றை வளர்க்குறதுக்கு மெத்தேடு சொல்லித்தரேன். இடங்கள் நிறைய இருக்குது. ரோடு ஓரத்தில் காங்கிரட் ஓட்டு நடாதீங்க தயவு செஞ்சு. இடங்கள் நிறைய இருக்குது, அந்த பகுதிகளில் நடங்க. இப்போ அடர்வனம்னு சொல்லி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க, தொடர்ந்து இதை செய்யணும். கோயம்புத்தூர் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜிலு 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 இருக்கும், சாலைகளெல்லாம் மரங்கள் அப்படியே நிறைய இருந்தது. இன்றைக்கி அத்தனை மரங்களையும் வெட்டி அநியாயத்துக்கு கோயம்புத்தூர் வறட்சி மாவட்டமாக ஆயிடுச்சு. இந்த மாற்றணும்னா கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டவே மாற்றணும்னா மரங்கள் தான் இந்த இயற்கையை மேகத்தை கவர்ந்து இழுத்து குளிர்ச்சியான சூழலை உருவாக்கி மழைநீரை பொழிய வைக்கும், வேற எந்த விஞ்ஞானத்திலையும் கிடையாது. அதற்கு மரங்கள் நட வேண்டும். நிறைய பேர் மாநிலம் முழுக்க இன்னைக்கு மரம் நடுவதற்கு உண்டான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரவணன் ஒரு பிசி மெட்ராஸ்லேருந்து எல்லா பகுதிக்கும் விதையை இலவசமாக அனுப்புறாரு, அவர் கிடைக்கிற விதையை அனுப்புவார். இந்த மாதிரியான நல்லெண்ணம் படைத்தவர்கள் நிறைய இருக்காங்க. அரசாங்கம் இதை ஊக்குவித்து நல்வழிப்படுத்தினால் மரங்கள் வளரும். பெயருக்காக மரம் நட்டுவிட்டு கைத்தட்டிட்டு போகிறவர்களை அடையாளம் கண்டு சில பொறுப்புகளில் கூட அவர்களை தவிர்த்து நல்ல மனிதர்களுக்கு பொறுப்பு கொடுத்து இதை வந்து செஞ்சாங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இயற்கை தான் நமக்கு வந்து வாழ்வு. வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இயற்கையை நம்ம நேசிக்க ஆரம்பிக்கணும். இயற்கையை நேசித்தால்தான் நம்முடைய வாழ்வு நல்லாயிருக்கும். மாம் என்ன நினச்சிக்கிறோம், மனிதர்கள் உலகம் நமக்காக படைக்கப்பட்டதுன்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு நாமளே எடுத்துக்கிறோம். இந்த உலகம் எல்லா ஜீவராசிகளுக்கும் படைக்கப்பட்டதுங்கிற உணர்வு என்றைக்கு வருதோ அன்னைக்கு நாடு நாமும் நல்லாயிருக்கும். கோவையில் இருக்கிற புகழ்பெற்ற மருதமலை கோவிலினுடைய சிறப்பு தான், அந்த மலை முழுக்க மருத மரம் தான் இருந்தது, அதனால தான் மருதமலை என்று பெயர் வந்தது. அந்த மரம் தான் இந்த மரம். இது வில்வம். வில்வத்தில் 5-6 வகையான வில்வம் இருக்குது. 22 இலை உள்ள வில்வம் கூட நம்ம விதை போட்டு எடுத்து நட்டு வச்சுருக்கோம். விதை இந்த வில்வம் மரங்கள் வந்து சிவன் கோயில்களில் எல்லா கோயில்களும் தலைவிருட்சமாக இருக்குது. இந்த மரங்கள் நிறைய நட்டுக்கிட்டு அவினாசி சாலையில் இருந்த மரங்கள் அத்தனையும் அகற்றப்பட்டது. அதற்கு பிறகு கவுளிபுரவுன் ரோடு, லாலி ரோட்ல இருந்து மருதமலை வரை மரங்கள் இப்படி அடர்த்தியாக பந்தல் போட்டது போல இருந்தது. அந்த மரங்கள் அத்தனையும் வெட்டினார்கள். மேட்டுப்பாளையம் சாலையில் மிகப்பெரிய மரங்கள், ஒரு 2 பேர் 3 பேர் கட்டி பிடிக்கிற அளவில் இருந்த மரங்கள் அத்தனையும் வெட்டி சாய்க்கப்பட்டது. அங்கு போராட்டம் நடத்தியதற்கு பிறகு அந்த மரங்களை எடுக்க மாட்டேன் என்று முதல் வாரத்தில் கூறிவிட்டு அடுத்த வாரமே மரம் இருந்தால்தானே கணக்கென்று வேரோடு பிடுங்குகிற நிலைமையை நாம் பார்த்தோம். நீங்கள் மேட்டுப்பாளையம் ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு குழந்தை, பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு வெயிலுக்கு நிழலுக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது. மரங்கள் எல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க. அந்த பகுதிகளில் மரங்களை நட்டு வளர்த்து தண்ணி ஊற்றுவதற்குண்டான ஏற்பாடுகளை அரசாங்கம் தான் செய்யணும். நாட்டின் மீது நல்ல அக்கறை உள்ள அரசியல்வாதிகள் இன்று இருக்கிறார்கள். இவர்கள் நினைத்தால் இந்த நாட்டை பசுமையாக மாற்றிவிட முடியும். உதாரணத்துக்கு நான் கோவையை சொல்கிறேன். பல ஊர்களில் இந்த மாதிரி மரங்கள் முழுமையாக வெட்டி சாய்க்கப்பட்டது. அதை மீண்டும் மீட்டெடுக்கணும்னு சொன்னால் நாம் வந்து மரங்களை நட்டால் தான் ஆகும். மரங்கள் நடுவதற்குண்டான வேலையை நாம் எல்லோரும் சேர்ந்து, ஒருவர் செய்தால் பத்தாது, எல்லோரும் சேர்ந்து நட வேண்டும். என்னுடைய தாரக மந்திரமே உயிர் வாழ ஒரு மரம். உயிர் வாழ நீ ஒரு மரத்தை நட்டு வையா, யாரோ நட்ட மரத்தில்
நீ வந்து மூச்சு காற்று வாங்கிட்டு இருக்க, உன்னுடைய சந்ததிகளுக்கு உன்னுடைய பிறப்புகளுக்கு நீ ஒரு மரம் உயிர் வாழ ஒரு மரம் நட்டு வளர்த்தெடுங்கிறது தான் என்னுடைய தாரக மந்திரம். இந்த நாவல் மகாத்மா காந்தி கோயம்புத்தூருக்கு வந்து தேசத்தந்தை மகாத்மா காந்தியால் நடப்பட்ட இந்த நாவல் மரத்தில் இருந்து எடுத்த விதைகள் இது. பல பள்ளி கல்லூரிகளில் வந்து இந்த மரத்தை நான் வந்து மகாத்மா காந்தி நட்ட மரத்திலிருந்து விதை எடுத்து போட்ட செடின்னு சொன்னால் இதற்காக தனியாக காம்பவுண்ட் கட்டி மகாத்மா காந்தியினுடைய பேர் வச்சு பல பள்ளி கல்லூரிகளில் நட்டிருக்கிற மரங்களை பார்க்குறோம். அந்த சிறப்பு வந்து வருடா வருடம் இந்த மரங்களை விதை எடுத்து இந்த நாற்று போட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கு. இது ஒரு சிறப்பு.